எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கரவை மாடு வாங்க போகிறோன்னா என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் டாப்பிக்காக எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கால்நடை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சுமி சேனலில் நம்ம தொடர்ந்து ஒலிபரப்பு பண்ணிட்டு வரோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் புது வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் முடியும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் என்னென்னா மாடு வாங்க போகும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் கார்டு லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் இன்றைக்கி வந்து மாடு வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து புதுசாக மாடு வாங்கணுன்னா இந்த எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கறவை மாடு வாங்க போகிறோன்னா கட்டாயமாக வந்து ஒரு கிராமங்கள்லையோ அல்லது வீடுகள்லையோ இருக்கிறத அண்டா இருக்கிற பெரிய மாட்டை வந்து நம்ம கட்டாயமாக தேர்வு செய்யவே கூடாது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தீவனம் கொடுத்தாகணும் அந்த அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது அதுக்கான பாலை கறக்கும் அப்படின்னும் பொழுது தீவனத்துக்கும் பாலுக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னா ஒரு ரூபா கூட மிச்சம் இருக்காது அதனால் ரொம்ப பெரிய வயிறு இருக்கிற மாட்டை வந்து கட்டாயம் நம்ம வாங்கக்கூடாது அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இன்னொன்று என்னென்னா மடி வந்து பலூன் மாதிரி கீழே தொங்கும் அதையுமே கட்டாயம் வாங்கக்கூடாது ஏன்னா ஒரு சில மாடு வந்து இந்த ஹெச்எஃப்னு நினைக்கிறேன் ஹெச்எஃப்லாம் வந்து மடி எப்பயுமே பெருசாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பால் கறக்கும் ஆனால் ஒரு சில மாடுகள் வந்து மடி நார்மலாகவே பலூன் மாதிரி கீழே தொங்கும் அந்த மாடை வாங்குகிறோன்னா பால் கறந்து முடித்ததும் மடி சுருங்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படி சுருங்கலை அப்படின்னா அது வந்து சும்மா மடி எப்படின்னா பலூன் மாதிரி எப்போயுமே நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி மாட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது சும்மா ஷோவுக்கு தான் நம்ம பார்க்கலாம் எப்பயுமே பால் இருக்கிற மாதிரி மாடி பெருசாக இருக்கும் அது வந்து அந்த மாதிரி மாடை நம்ம கட்டாயம் தேர்வு செய்யவே கூடாது ஏன்னா நம்ம பால் உற்பத்திக்காக வாங்குறோன்னா அந்த மாதிரி பலூன் மாதிரி தொங்குறதை வாங்கிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு தான் ஷோவாக இருக்கும் மேற்கொசரம் கட்டாயம் பால் கிடைக்காது அதனால அதையுமே வேணாம் நமக்கு அந்த மாதிரி மாட்டையும் வேணாம் இன்னொன்று என்னென்னா கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாடு அமையிறதும் மனைவி அமையிறதும் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது வெறும் உதாரணத்துக்கு இல்லை அது கட்டாயமான உண்மை ஒரு மாடு வந்து வீட்டுக்கு வந்ததுன்னா எல்லாவித செல்வங்களுமே நம்ம வீட்டுக்கு அமையும் அந்த அளவுக்கு வந்து மாட்டில் அவ்வளோ அஷ்டலட்சுமிகளும் குடியிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து மாடு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் சரிங்களா அதனால் வந்து மாடு தேர்வு செய்யறேன்னா கட்டாயமாக வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வந்துச்சுனாலே அதுக்கான அதிர்ஷ்டங்களும் நிறைய வரும் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லலான்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாடு வச்சுருந்தோம் சென பிடிக்காமலே கிடந்தது சரி இந்த மாடு இப்படியே இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் இன்னொரு மாடு வாங்கிட்டு வந்தோம் அது வந்து நேரத்துக்கு இந்த மாட்டுக்கு சென ஊசி போட்டதுமே இவ்வளோ நாள் வந்து வலும்பே அடிக்காமல் இருந்தது வலும்பு அடுத்தது வந்து அது சென போட்டு சென ஊசி போட்டோம் கட்டாயமாக செனையும் பிடிச்சிருச்சு இது வந்து ஃபஸ்ட்டு மாட்டோட மாடு வந்த அதிர்ஷ்டம் இன்னொன்று என்னென்னா கறக்காத உதச்சிக்கிட்டே இருந்த மாடு வந்து இன்னொரு மாடு வந்ததை பார்த்துட்டு அதுவுமே கறக்க விட்டுது இந்த மாதிரி எல்லாமே ஒரு சிலது நடக்கும் இன்னொன்று வீட்டில் ரொம்ப வறுமையில் இருந்ததுன்னா அந்த மாடு வர அதிர்ஷ்டத்துக்கு ஓரளவுக்கு தூக்கி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து நல்ல நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிலாம் நடந்துச்சுனாலே நம்ம வாங்கியிருக்கிற மாடு கரெக்டானது தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வரும் இன்னொன்று மாடு சுழி எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் மாட்டு சுழியெல்லாம் கவனித்து வாங்கணும் ஏன்னா ஒரு சில சுழி வாங்கணுன்னா குடும்பத்தையே சுத்தமாக துடைக்கிற சுழிலாம் இருக்குது அதனால் இது எல்லாமே நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து வாங்கும் பொழுது கட்டாயமாக வந்து கறவை மாடு வளர்ப்புங்கிறது வந்து ஒரு லாபகரமானதாகவும் அமையும் அதுக்கு அடுத்தடுத்து அந்த கன்று குட்டிகளை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வளர்க்குறதுக்கு நமக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு கன்று வளர்த்தே நிறைய பேர் வந்து ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கியிருக்காங்க அது எங்களுக்குமே நடைமுறையில் எங்களுக்கு சாத்தியம் ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன கண்ணுக்குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தோம் அதை வச்சு தான் ஆறு மாடு வளர்த்தோம் ஆனால் எங்களால் பராமரிக்க முடியாத ஆள் பலம் இல்லாததுனால தான் நாங்கள் விற்பனை செஞ்சுட்டோம் அதனால் நீங்கள் வந்து ஒரு மாட்டு பணம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற நாங்கள் சொன்ன எல்லா தகவலுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சுமியோட சுமி சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்